சசி அப்புறம் கால் பண்ணுறேன் தூக்கி அடிச்சிடுவான் பரவாயில்லா பாட்டி பாட்டி என்னடா கௌதம் ரொம்ப முட்டாள்தனமா யோசிப்பான் ஓகே கௌதம் இஸ் அ பாய் நெக்ஸ்ட் டோர் அவரோட க்ளோஸ் சர்க்கிள் கூட ரொம்ப அன்பா எந்த ஒரு மனசுல எந்த ஒரு இதும் வச்சுக்காம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அதை சரியா தவறாண்டு கேட்காம ஐ மீன் நினைச்சு பார்க்காம அதை செஞ்சிருவாரு அப்படி இந்த அஞ்சு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸ்குள்ள ஒரு டிபிக்கல் பாயும் ஜஸ்ட் அந்த டிபிக்கல் பாயை வச்சு அந்த ஸ்டோரியை மூவ் பண்ணனால எங்களுக்கு நிறைய விஷயம் எங்களுக்கு ஸ்டோரியில் ஈஸியாக இருந்துச்சு ஃபேமிலியோட லவ் இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன் ஆனால் அவனுக்கு ஒரு பேஷன் இருக்கு அவனுக்கும் ஒரு காதல் வந்துச்சுன்னா அந்த காதல் அவன் என்ன பண்ணுவான் அதான் கௌதம் அதிகமாக எந்த அளவுக்கு உண்மை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் பவனி எங்களுக்கு ஏன்னா ரியல் லைஃப்பில் எனக்கு கோவமே வராது ஆனால் வந்துட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோவமாகவே இருக்கிற ஒரு பர்சன் சீக்கிரமாக கோவம் வந்துடும் ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு வந்து ஒரு ஷைனஸ் இருக்கும் அவள் எவ்வளோ தான் போல்டாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஷாயாக அவளுக்குள்ளேயே அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அவள் வந்து இருப்பாள் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு பவானி எனக்கு இன்ஜினியரிங் படிக்க பிடிக்கல எனக்கு ஃபிலிம் மேக்கிங் தான் படிக்க பிடிச்சிருக்கு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் ஃபிலிம் மேக்கிங் தான் படிக்க போகிறேன் ஓகே யூ கேன் டு திஸ் ஓகே ஸ்வாதி இஸ் ஏ வெரி ஸ்வாதி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் கண்டிப்பாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஷீ இஸ் த ஸ்மாலஸ்ட் பட் ஷீ இஸ் த லவுடஸ்ட் சில விஷயம் சொல்லும் போது கூட ரொம்ப சாக்ரேட் பண்ணி பெருசாக அவங்க ஃபேஸில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும் இப்போ இருக்கிற யூத்ஸ் மாதிரி மனசுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டு இருக்கும் பட் இல்லை மேபி பேரண்ட்ஸ்னாலேயோ சொசைட்டினாலேயோ வந்துட்டு இல்லை நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஃப்யூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் ஸ்வாதி ஸோ அவங்க எப்படி அந்த கேரக்டர் ஆர்க்லேருந்து பிரேக் ஆகுறாங்கன்னு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் அவளுக்கு வந்து க்ரியேட்டிவ் லைனில் இருக்கணும்னு ஆசை பட் அவங்க அப்பா வந்து ஃபாஸ்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவளுக்கு சொந்தம் அவளுக்குள்ளாரே ஒரு கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் அவள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார வந்து மற்றவங்க பிரச்சனைக்கெல்லாம் வந்து அவள் வந்து போய் சால்வ் பண்ண பார்ப்பா அவள் சொந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவான் முடிஞ்சளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்